வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ரெண்டு கண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கால் ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் புளித்தம்பருப்பு, கடலை பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சேர்த்துக்கங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கலரிடுங்க. கலர் நல்லா மாறின பிறகு நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடிசா அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுங்க. இப்போ இதை அடிச்சுக்கோங்க. நல்லா கலர் மாற்றுங்க. நட்டி பச்சை வாசனை வரும். இப்போ இது சேர்த்துக்கோங்க. கலர் மாறுறதும் நல்லா வதக்கி விடுங்க. மூணு காஞ்சி மிளகாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறுறது நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிட்டு சைஸ் பாருங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தெரிஞ்சுங்களா. வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை வந்து நம்ம கட் பண்ணும்போது வந்து அப்படியே எடுத்து முதல்ல கட் பண்ணிட்டு அலசி வேண்டாங்க. கீரையினுடைய வேரெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே முழுமையாக நல்லாவே அலசிடுங்க. ரெண்டு மூணு முறை அலசிடுங்க. அதுக்கப்புறம் பொடிசா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா அது மாதிரி பிரட்டி விடுங்க. நல்லா இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒன்றா சேர மாதிரி வெங்காயம் கீரெல்லாம் நல்லா அது மாதிரி பிரட்டி விடுங்க. கீரை பாருங்க சிறுகீரை தான் முட்டை போட்டு செய்யணும் இல்லைங்க. உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையில் முட்டை போட்டு செய்யலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வதக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. கீரை போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சது பாருங்க. இப்போ கிளற கிளற கொஞ்சமாக ஆகிட்டு வந்து பாருங்க. உப்பு வந்து இந்த மாதிரி கம்மியான பிறகு தான் சேர்க்கணும். கீரை நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு மிளகாத்தூளுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறமே கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சா கலர் மாறிடும். நம்மளுக்கு பச்சை கலரில் கிடைக்காது. நல்லா வேகட்டுங்க. நம்ம நல்லா கலரி விட்டே இருங்க. நான் கீரையில் தண்ணியே சேர்க்கல பாருங்கள். நம்ம கட் பண்ணி அலசி எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த கீரையில் தண்ணி நம்ம ஒரு மாதிரி செய்யும்போது அதை கீரையிலேருந்து கட் பண்ணி போட்ட கீரையிலேருந்து தண்ணி லூஸ் ஆகி வருங்க. அதனால் நான் தண்ணி ஊற்றலை. தண்ணி இதுலேயே இருக்குது. இப்போ இந்த மாதிரி கலரி விட்டு வேக விடுங்க. மூடி மட்டும் போட வேண்டாம். கீரை பாருங்கள் அப்படியே பச்சை கலர் மாறாமல் இருக்குது. இப்போ நல்லா ஒரு முக்கால் பாக வெந்தாச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை போட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. இந்த மாதிரி கலரி விட்டு இப்போ முட்டை போட்டுருக்கீங்க. அதனால் கொஞ்சம் உப்பு சரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. கீரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியும் நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டே வாங்க. அடியில் டிவி கருகாமல் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்குங்க இதில் இருக்க இது. இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் சத சதஞ்சுன்னா நீச்சி வாசனை வரும். ஆனால் நல்லா இது மாதிரி கலரி கலரி விட்டுட்டே இருங்க. கீரை முட்டைலாம் நல்லா வந்துச்சுங்க. இப்போ கடைசியில் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாங்க. போட்டு கலந்து விட்டுருங்க.
இப்போதே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க முட்டையே வேணான்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கீரை இந்த மாதிரி முட்டை கலந்து நல்லா பொடி இந்த மாதிரி பொடி மாதிரி நல்லாவே கலந்து இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் எப்போ அடிக்கடி முட்டு வலி, கால் வலி, முழங்கால் வலி எது பாருங்க, இடுப்பு வலி, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுத்தா அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வருங்க. இந்த கீரை பாருங்கள், ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கீரை முட்டை பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களும் கீரை முட்டை பொரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.